நானுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் வண்ணுரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அரைசனி என்பர்க்கடியனினுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பெறா மன்னும் அமுதத் தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வு உறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. தெய்வத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு திரு தேவாரமும் திருவாசகமும் உய் வைத்தரச் செய்த நால்வரு பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய உள்ளார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய நம்முடைய மெய்கண்டாருடைய முதன்மை மாணாக்கராகிய அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய இருபா இருபது என்கின்ற நூலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய மெய்கண்டாருடைய அந்த சிவஞான போதத்திற்கு பாடல் வடிவத்தில் அமைய பெற்ற உரையாக இருப்பது நம்முடைய சிவஞான சித்தியார் என்கிற நூலாகும். அதே போல அதே அந்த சிவஞான போதத்துக்கு வினாவிடை வடிவமாக இருப்பது நம்முடைய இருபா இருபது என்கிற இந்த நூலாகும். இந்த நூலில் மாணாக்கர் வினாக்களை கேட்க ஆசிரியர் விடை சொல்ல அந்த விடையின் மீது வினா மீண்டும் எழுகிறது. எனவே வினாவும் விடையும் விடையிலிருந்து வினாவும் தொடர்ந்து இப்படி வினாவுக்கு விடையும் விடைக்கு வினாவுமாக தொடர்ந்து மாணாக்கருடைய வினாக்களுக்கெல்லாம் ஆசிரியர் விடை கூறுவதாக இந்த நூல் அமையப்பெற்றிருக்கிறது. இது இரண்டு வகையான பா என்ற வகையில் அமைய பெற்றிருப்பது. இந்த நூல் இருபா இருபது என்று இந்த நூலுக்கு நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் பேர் வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில இரண்டு வகையான பா அருள் பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அதுல இருவகைய பா என்ற வகையில இங்கு வெண்பா என்கின்ற பா வகையும் ஆசிரிய பா என்ற பா வகையுமாக இரண்டு பாடல்கள் அமையப்பட்டிருக்கின. இது அந்தாதி தொடை என்ற வகையில மண்டலம் என்ற வகையில முதல் பாடல் தொடங்குகிறது என்று சொன்னால் அது முடிகின்ற சொல் எதுவோ அது அடுத்த பாடலுக்கு தொடக்கமாக வைத்துக் கொண்டு இருபது பாடலும் அமைய பெற்றிருக்கிறது. எனவே இதை அந்தாதி என்றும் மண்டலம் என்றும் ஆக சொல்லப்படுவது உண்டு. அந்த வகையில் இந்த இருபா இருபது இருபது பாடலை கொண்டிருக்கக்கூடிய நூல். இந்த நூல்ல நம்முடைய சைவ சித்தாந்தத்தினுடைய அருமையான நுட்பங்களை எல்லாம் உமாபதி சிவனார் அவர் சொல்வதற்கு முன்பாக அருள்நந்தி சிவாச்சாரியார் மிக அழகாக விரிவாக அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த வகையில் இந்த நூலை நாம் காணும் பொழுது இந்த நூல்ல இருக்கக்கூடிய செய்திகள் என்ன எல்லாம் வினாவும் விடையுமாக இருக்கிறது என்பதை நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொன்னேன். நம்முடைய சித்தாந்த சாஸ்திரங்களை பதினான்கு நூல்களை நாம் படிக்கின்ற பொழுது பொதுவாக ஒரு மாணவன் சைவ சித்தாந்தத்தை கையில ஆரம்பிக்கிறான் என்று சொன்னார் உண்மை விளக்கம் என்கிற நூலை முதல்ல படிப்பதுண்டு. அந்த நூல் அதிலேயும் வினாவும் விடையுமாக இருக்கிறது. மாணாக்கன் தன்னுடைய வினாக்களை ஆசிரியரிடத்துல கேட்க பிறகு ஆசிரியர் அதுக்கு விடை கூறுவதாகத்தான் அந்த நூல் அமைய பெற்றிருக்கிறது. எனவே அதிலும் வினா விடை என்பதுதான். அங்க மாணாக்கன் தன்னுடைய வினாக்களை முழுமையாக முதலேயே கேட்டு விடுகிறார் எனக்கு என்னென்ன வினா இருக்கிறதுன்னே உன் வினாவுக்கு விடை நான் ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன் என்று அந்த நூல் அமைய பெற்றிருக்கிறது. அதே போல சிவஞான போதத்தை நாம் படிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நூற்பாவினுடைய அமைப்பு அதிகரணம் மேற்கோள் எடுத்துக்காட்டு வெண்பா இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது விடைகளையே சொல்லிக்கொண்டு வருகிறது. அதுல என்ன வினா இருக்கு என்பதை நீங்க தான் ஆசிரியருடைய பாடத்துல கேட்டு ஓ இந்த முதல் நூற்பாவில
இன்னென்ன வினாவுக்கு மெய்கண்டார் விடை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம தான் வருவித்து கொண்டு அதை பார்த்தோம். முதல் நூற்பாக எடுத்துக்கொண்டான், அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்று பாடல் இருக்கிறது, சூத்திரம் இருக்கிறது. இதுல மெய்கண்டார் என்ன சொல்ல வந்திருக்கிறார் அப்படின்னா, அவன் என்றும் அவள் என்றும் அது என்றுமாக இருக்கக்கூடிய உலகம். அப்ப இதுல என்ன கேள்வி, உலகம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு முதல் வரியில விடை சொல்றார். அவன் அவள் அது எனும் அவை, இங்க அவை என்பது உலகத்தொகுதி. இப்ப உலகம் என்பது என்ன, உலகத்தொகுதி என்பது என்னன்னு கேட்டா, உயர்தினையாகவும் அக்ரணியாகவும் சொல்லப்படுகின்ற உலகம். இப்ப விடைதான் சொல்லியிருக்கிறார், வினாங்க இல்லை. நம்ம வினாவை வருவித்துக் கொள்வோம். இந்த நூற்பாவை படிக்கும் போது இதுல அவர் கொடுத்திருக்கிற விடை என்ன, அப்ப அவர் விடையாவே சொல்லி கொண்டு வருகிறார். வினாவை வருவித்துக் கொண்டு நம்ம பார்க்கணும். இது சிவஞான போதத்தினுடைய அமைப்பு. இதை பாடமாக கேட்ட மாணாக்கர்கள் பலர், அதுல முதன்மை மாணாக்கராகிய அருளந்தி சிவாச்சாரியார் இந்த நூற்பாவிற்கு, 12 நூற்பாவிற்கு ஏறத்தாழ சுபக்கம் பரபக்கம் என்ற வகையில 628 பாடல்கள்ல நமக்கு விடை கொடுத்திருக்கிறார். அதாவது உரை வடிவத்துல அந்த சிவஞான போதத்தின் உரையாக அது அமையப்பட்டிருக்கிறது. அவர் கூடவே பயின்றவராகிய அதிகை மனவாசகம் கடந்தார். 7 வினாவை எழுப்பி ஒவ்வொரு வினாவுக்கும் விடையாக அவர் தன் ஆசிரியர் சொன்னதை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று மாணாக்கருக்கு சொல்லிக் கொண்டு வருவதை அந்த நூல நம்ம பார்க்கிறோம். எனவே அப்ப சிவஞான போதத்தில் இருப்பது விடை இருக்கிறது, வினாவை வருவித்துக் கொள்ள வேண்டும். அதுவே உண்மை விளக்கம் படிக்கும் பொழுது வினாவும் விடையும் ஆசிரியரே சொல்லுவது, மாணாக்கன் வினாவை தொகுத்து கொண்டு ஒவ்வொன்றாக வகுத்து விடை சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த நூல் இப்படி அமைந்திருக்கிறது. இப்ப நாம படிக்கக்கூடிய 20 என்பது வினாவும் உண்டு விடையும் உண்டு. அதோட மாணவன் அமைதி பெறல, மீண்டும் அந்த ஆசிரியர் சொன்ன விடையிலிருந்து அவன் உள்ளத்தில் எழுகின்ற வினா, அந்த வினாவுக்கு ஆசிரியர் விடை சொல்லும் பொழுது அந்த விடையிலிருந்து ஒரு வினா வருகிறது. இப்படியே இந்த நூலினுடைய அமைப்பு அமையப்பட்டிருக்கு. இது ஒரு வகையான அமைப்பு. இதற்கு பின் வந்த நம்முடைய உமாபதி சிவனார் சிவப்பிரகாசம் என்ற நூல் கொடுத்திருக்கிறார். இந்த சிவஞான போதத்தையும் சிவஞான சித்தியாரையும் கலந்து, இறைவன் சொன்ன ஆகம நூல்களையும் கலந்து, எல்லாவற்றையும் திறந்து ஒரு கலவை செய்து நமக்கு பிடித்து கொள்ளக்கூடிய உணர்ந்து கொள்ளக்கூடிய வண்ணமாக 100 பாடலுக்குள்ள மொத்த செய்தியையும் விழுந்து நமக்கு கையில கொடுத்துட்டார். அதுல வினாவும் இருக்கிறது விடையும் இருக்கிறது என்ற வகையில தடையும் உண்டு விடையும் உண்டு. சிவப்பிரகாசத்திலும் அப்படி போன்ற ஒரு அமைப்பு இருப்பதை ஆழமாக பார்த்தார், புலப்பட்டு நிற்கும். அதே போல அவர் 8 நூல் செய்திருக்கிறார். அந்த 8 நூல்ல வினா வென்பா என்ற ஒரு நூல் செய்திருக்கிறார். அதுல வினா மட்டும்தான் இருக்கிறது, விடை என்பது இல்லை. ஏனைய 13 சாஸ்திரங்களை படித்து விடையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே அன்றி அங்க விடை என்பது பாட்டில் சொல்லப்படவில்லை. இப்ப நமக்கு என்ன தெரிகிறது கேட்டா, 14 சாஸ்திரம் இருக்கிறது நமக்கு. விடையாகவே ஒரு நூல் இருக்கிறது சிவஞான போதம். வினாவாகவே ஒரு நூல் இருக்கிறது வினா வெண்பா. வினாவும் விடையுமாக இருப்பதுதான் 20 உண்மை விளக்கம். இது போன்ற நூல்கள் வினாவும் விடையும் கலந்து நிற்கிறது. தடைகளும் விடைகளுமாக ஆங்காங்கு இருப்ப அமைப்பை பார்க்கும். எனவே வினா மட்டுமே இருப்பது ஒரு நூலாகவும் விடை மட்டுமே ஒரு நூலாகவும் இருக்கிறது என்பது ஒரு நயம். நம்ம நூலுக்குள்ள போறதுக்கு முன்பாக இப்படிலாம் சாஸ்திர நூல்கள் அமைய பெற்றிருக்கின்றன என்பதை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 20 படிக்கிறது என்பது நீங்க மாணாக்கர் சிவஞான போதம் படிச்சு சிவஞான சித்தியார் படிக்கும்போது கேட்டல், அப்புறம் கேட்டா எப்போதுமே நமக்கு பல ஐயங்கள் ஏற்படும். அப்படி கேட்ட பிறகு வருகிற ஐயங்களை எல்லாம் சிந்தித்து அப்புறம் அதுக்கப்புறம் ஐயத்தை ஆசிரியத்தில் வினவி தெளிவு பெற வேண்டும். அப்படி தெளிவு பெறுவதற்கு பிறகுதான் நிட்டை கூடுதல் என்கிற அனுபவம் நிகழும். எனவே கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் என்கிற அமைப்பு இந்த நூலுக்குள்ள இருக்கு. எனவே ஏற்கனவே சித்தாந்தம் பயின்ற மாணாக்கனுக்கு அவன் உள்ளத்தில் இருக்கிற வினாக்களுக்கெல்லாம் விடை கூறுவதாக அமைய பெற்றிருப்பதுதான் இந்த 20 என்கிற நூல் என்பதை நாம் முதற்கண் இந்த நூலுக்கு செல்வதற்கு முன்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இந்த நூலை ஆசிரியர்கள் பல பேர் இதுக்கு உரை செய்து கொடுத்திருக்கிறாங்க. அடியனுக்கு இந்த நூல்களை எல்லாம் ஞானாசிரியராக இருந்து எங்களை நன்னெறிப்படுத்திய பேராசிரியர்
ஐயாவூர் ஐயாவுடைய திருவடி தாமரைகளை இந்த நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து அவருடைய திருவடி தாமரைகளுடைய கருணை எனக்கு எந்த அளவுக்கு இந்த நூலில் அவருடைய கருணை எனக்கு உணர்த்துகிறதோ அதை இந்த பதிவுல நாம சிந்திக்க இருக்கின்றோம். ஐயா அவர்கள் இந்த நூலுக்கு விரிந்த உரை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே 20 என்ற நூலுக்கு பேராசிரியர் ஐயாவூர் ஐயா அவர்கள் அருமையான விளக்க உரையை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. நான் உங்களுக்கு அந்த நூலில் இருந்துதான் சொல்ல போகின்றேன். எனவே இந்த உரை திறம் என்பது அவங்க பலகாலம் தன் குருநாதரை நினைந்து பாடங்களை கேட்டு சிந்தித்ததனுடைய விளைவாக நம் போன்றவர்கள் அந்த சிவானந்தத்தை பெற வேண்டும் என்ற கருணை காரணமாக இந்த நூலை அவங்க செய்து கொடுத்திருக்கிறாங்க. எனவே அறிந்தவாறு அவற்றை உணர்ந்தவாறு உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய பதிவாக இந்த பதிவை உங்களோடு நானும் கலந்து கொள்கிறேன். அந்த வகையில் 20 என்ற நூலுக்குள்ள நாம் செல்லலாம். இந்த நூலுடைய அமைப்பு வினாவும் விடையும் விடையின்கண் வினாவுமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டு செல்லலாம். முதல் பாடல்ல வினாக்கள் எதுவுமே இல்லை, குருநாதனுக்குரிய வணக்கமாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது பாடல இருந்தா வினா விடை என்ற அமைப்பு இருக்கிறது. நீங்க ஒவ்வொன்றாக இந்த நூலை படித்து முடிக்கும் போது உங்களுக்கு இதுல எத்தனை வினாக்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆசிரிய பெருமகனார் தொடக்கத்திலேயே கொடுத்துட்டார். இந்த நூல்ல எத்தனை வினாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை, ஒவ்வொரு பாட்டுக்கும் எத்தனை வினா இருக்கிறது என்பதை கொடுத்திருக்கிறார். அதை புதிதாக படிக்கக்கூடிய மாணாக்கருக்கு இந்த வினாக்களை முதல்ல சொல்லிட்டா அவங்களுக்கு ஒரு மலைப்பு ஏற்பட்டுவிடும் என்பதனால நூலினுடைய நிறைவு பகுதியில அவங்க கொடுத்த வினாக்கள் என்ன என்பதை பார்ப்போம். இங்க நூலுக்குள்ள இருப்பதை முன்கூட்டியே கொடுத்துட்டார். ஏன்னா ஏற்கனவே மாணாக்கர் சைவ சித்தாந்தம் படிச்சு வந்திருக்கிறாரு, அதனால அப்படிப்பட்ட மாணாக்கர்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரிந்ததுதான் என்பதனால வினாவை முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க. ஆனால் நாம் இப்பொழுது சிந்திக்க இருப்பது இந்த வினாக்களை முன்கூட்டியே கொடுத்துட்டா இந்த பதிவை கேட்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு ஒரு மலைப்பு ஏற்படலாம். ஐயப்பா இப்படி ஒரு செய்தி இருக்குதா அப்படி இருக்குதா என்ன அப்படி ஒரு மலைப்பு ஏற்படும் என்பதனால வினாவை பிறகு பார்ப்போம். உதாரணத்துக்காக இந்த நூல்ல முதல் பாடல்ல நம்மகிட்ட எந்த விதமான வினாவும் இல்லை. இரண்டாவது பாடல்ல மட்டும் ஆசிரியருடைய பார்வையில 11 வினாக்கள் அமைய பெற்றிருக்கின்றன. அதுல என்னென்ன வினா இருக்குது அதுக்கான கேள்விகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்துல நீங்க நூலை வாசிக்க தொடங்கும் போது நூல் தொடங்குகிற முதல் பக்கத்திலேயே அந்த வினாக்களை தொடங்கிட்டார். எனவே நூலில் இருக்கக்கூடிய மொத்த வினாக்கள் எத்தனை என்பதை ஒரு அட்டவணை ஒரு முதல் பகுதியில எடுத்துக்கொண்டு 7வது பக்கம் வரை 7 பக்கத்துல 43 வினாக்கள் இந்த நூலுக்குள்ள இடம்பெற்றிருக்கின்றன என்பதை ஒரு செய்தியை நமக்கு தலைப்பு செய்தியாக கொடுத்தார். இதுக்கு விடையெல்லாம் தான் நம்ம தேட போறோம். அப்ப ஒரு வகையில சொல்லணும்னா, ஓ இந்த கேள்வியெல்லாம் இந்த நூல்ல நம்ம பார்க்க போறோமா என்று மாணாக்கனுக்கு 20 ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுகிற வண்ணமாக இப்படி வினாவை முன்கூட்டியே சொல்லி தொடங்கியிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அந்த அவாவினுடைய காரணமாக ஒரு 4-5 வினாக்கள் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம நேராக பாட்டுக்கு போகலாம். இரண்டாவது பாடலில் அமைய பெற்ற வினாக்கள் என்ன என்பதை பக்கம் 1 அதுல இருந்து ஐயா கொடுக்கிறாங்க. அதுல முதல் வினா என்ன அப்படின்னு பாருங்க. அனாதியே இறைவன் ஆன்மாவினுடன் இருக்கின்ற பொழுது ஆன்மாவுக்கு அனாதியே அறியாமை நிகழ்ந்தது எவ்வாறு? இது முதல் கேள்வி. இறைவன் நம்ம கூட நாம என்னைக்கு இருந்தோமோ அன்னையிலிருந்து நம்ம கூட இருக்கிறாரு, சரிங்கய்யா. அடுத்தது ஆணவ மலம் என்பதும் நாம் இருக்கும் போதே நம்ம கூட இருக்குதுன்னு சொல்றாங்களே, எப்படி ரெண்டும் ஒன்றுக்கொன்று பகை பொருள்? இறைவன் மலம் ரெண்டும் ஒன்றுக்கொன்று பகை பொருளா இருக்கும் பொழுது ரெண்டு பொருளும் ஒரு இடத்துல கூடி இருக்கிறதுன்னு சொல்றீங்களே எப்படி என்பதுதான் முதல் வினாவாக இந்த ரெண்டாவது பாட்டுக்குள்ள இருக்கிறது. அதுக்கு ஒரு விடை சொல்லும் போது அதுல ஒரு கேள்வி எழும், அதான் ரெண்டாவது வினாவை ஐயா கொடுக்கறாங்க. அனாதியே ஆணவ மலமும் ஆன்மாவுடன் இருந்ததனால், அனாதியே ஆணவ மலமும் ஆன்மாவினுடன் இருந்ததனால் ஆன்மாவுக்கு அறியாமை நிகழ்ந்தது எனின். நீங்க சொல்றீங்க அறியாமை எனக்கு முன்னையே இருந்துச்சு, அந்த அறியாமை மலம் காரணமாக வந்தது என்று சொல்வீர்களானால் எனில்
மலம் ஆன்மாவுக்கு அனாதிய அறியாமை செய்த பொழுது இறைவன் ஆன்மாவினுடன் கலந்து நின்றானா, ஆன்மாவை விட்டு நீங்கி நின்றானா? இந்த இருள் அல்லது இந்த மலம் நம்முடைய அறிவை மறைக்கும் பொழுது அவன் அங்கதானே இருந்தான், வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டானா, இது வேலையை செய்யட்டும் அப்புறமேல் பார்த்துக்கலான்னு விட்டுட்டானா, இல்ல ஒருவேளை இன்னும் வேலையை செய்ய நான் பின்னாடி வரேன் அப்படின்னு அந்த இடத்துல அவன் போயிட்டானா, இது கேட்கக்கூடிய வினா. எனவே கலந்து நின்றான் என்று சொன்னா அவன் இருக்கும்போது இந்த ஆணவங்களாம் எப்படி எங்கிட்ட வந்து வேலை செய்யும் அப்படின்னு கேள்வி வந்துடும் இல்லையா. அவர் கொஞ்சம் ஒதுங்கி நின்றுக்கிட்டார்னா அப்ப இந்த மலம் வேலை செய்யும் போது அவன் ஏன் விலகி நின்றாங்கிற கேள்வி வரும். எனவே அப்ப கேள்வி என்னன்னு கேட்டா கலந்து நின்றானா நீங்கி நின்றானா, இது இந்த ஆராய்ச்சி மாணாக்கனுக்கு ஏற்படுகிறது. மூணாவது, இறைவன் அப்படிலாம் இல்லப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவன் உன்னை விட்டு ஒருபோதும் நீங்கி நிக்கல அப்படின்னு விடை சொன்னா அப்ப மாணாக்கனுக்கு என்ன வருது, இறைவன் எப்பொழுதும் ஆன்மாவுக்கு வேறாக இருக்கின்றானா உடனாக இருக்கிறானா அப்படின்னு ஒரு மூணாவது கேள்வி. இது ஏன் வருது அப்படின்னு கேட்டா, நான் ஆசிரியர் அதுக்கு பதில் சொல்ல போற, இல்லப்பா உங்கூட தான் எப்பவுமே நான் இருக்கிறேன் அப்படின்னு இறைவன் சொல்றான். நீ எங்கூடவே இருக்கிறேன்னு சொன்னா நீ அப்ப என் கூட எப்போதும் இருக்கும் பொழுது நீ ஏன் எனக்கு இத்தனை நாளா நீ இருக்கிறத சொல்லல அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், உனக்கு பக்குவம் வரல அதனால நான் சொல்லல, இப்பதான் உனக்கு பக்குவம் வந்திருக்குது அதனால சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த பக்குவம் அப்படிங்கும் பொழுது ஆன்மாவுக்கு பக்குவம் வந்த பொழுது நீ சொல்லுகிறாய் அப்படின்னு சொன்னா இந்த பக்குவக்குறி அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. எனவே இறைவன் எப்பொழுதும் ஆன்மாவுக்கு வேறாகவே இருந்துகிட்டு இருக்கிறானா இல்ல ஆன்மாவுக்கு உடனாகவே இருக்கிறானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மாணாக்கனுக்கு ஏற்படுவது மூன்றாவது வினாவாக கொடுத்திருக்கிறார். நாலாவது வினாதான் ஆன்மாவுக்கு புறப்படுகிற பக்குவக்குறி அபக்குவக்குறி என்பன யாவை. பக்குவம்னா எப்படி, அபக்குவம்னா என்ன, இதுக்கான விளக்கத்தையும் ஆசிரியர் கொடுத்திருக்கிறார். அடுத்தது அவர் கேட்கக்கூடிய கேள்வி பாருங்க, ஆன்மாவுக்கு பக்குவம் நிகழ்ந்த காலத்தில் உண்மை ஞானம் விளங்கும் எனில் பக்குவமே போதுமே, ஆன்மா தானே உண்மை ஞானத்தை உணருமே, இறைவன் உருவாக வந்து உணர்த்த வேண்டுமா? அப்ப பக்குவம் வந்த காலத்து இறைவன் குருவாக வருவான்னு சொன்னா பக்குவம் வந்த பிறகுதாயா நீ வந்த, உன்னை விட அப்ப பக்குவம் தானே பெரிதா இருக்கிறது வலிமையாக இருக்கிறதே, அப்படி பக்குவம் வந்துச்சுன்னா நானே தெரிஞ்சுக்க போறேன் நீ எந்திரிக்க அதுக்கு வேலை உன் வேலை இதுல என்ன இருக்குது என்பது மாணாக்கனுடைய கேள்வியாக இருக்கிறது. இப்படி பக்குவம் ஆகணும், பக்குவம் எதை கேட்டாலும் இப்ப சைவ சித்தாந்தம் அதுக்கப்புறம் பக்குவம் வேணும் ஜாமி அப்படின்லே. இப்ப மாணாக்கன் என்ன கேட்கிறான், இந்த பக்குவம் நிகழ்த்துதல் என்று சொல்றீங்களே இந்த பக்குவம் இதுல யாருக்கு பக்குவம் ஆகணும், மலத்துக்கு பக்குவமா அல்லது ஆன்மாவுக்கு பக்குவம் ஆகணுமா இறைவனுக்கு பக்குவமா என்று மாணாக்கனுடைய ஆறாவது வினா. இப்படி இந்த நூல்ல வினாக்கள் எழுந்தால் இப்படி எல்லாம் வரும் என்பதை ஒரு தொடக்கத்துல கொடுத்துட்டார். எனவே மொத்த வினாக்களும் சைவ சித்தாந்தத்தினுடைய நுட்பங்களாக இருக்கக்கூடியதை மிக தெளிவாக நாம் விளங்கிக் கொள்வதற்காகவே அமைய பெற்றிருக்கிறன. இது உங்களுக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ள எப்படி இருக்க போகுது என்பதற்காக இதை சொல்லியிருக்கிறேன். எனவே நாம அந்தந்த பகுதி வரும்போது பார்ப்போம். இந்த 43 வினாக்களையும் நூல் நிறைவு செய்கின்ற பொழுது நாம மீண்டும் ஒரு தடவை படித்தோம் அப்படின்னு சொன்னா அப்ப உங்களுக்கே அந்த பதிலாம் நீங்க பாடம் கேட்டதுனால அந்த பதிலாம் உங்க நினைவுல வந்து நிற்கும், அது பதில சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்பதை மட்டும் சொல்லிட்டு இந்த நூலை நாம சிந்திக்க போகிறோம். இதற்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு நினைவுபடுத்தணும், அதாவது மெய்கண்ட தேவநாயனார் அவதாரம் செய்தது திரு வெண்ணெய்நல்லூர் என்பது நூல் சொல்லுகிறது. ஆனா பெண்ணாகடத்தில் அவதரித்தார் என்று அவருடைய இல்லம் இருக்கிறது. இப்ப இதுல எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைவு பார்க்கணும். இதுக்கு எல்லானும் 20 எடுத்துக்கொண்டாலும் சரி சிவப்பிரகாசம் எடுத்தாலும் சரி மெய்கண்டாரை சொல்லுகிற அத்துணை நூலுமே வெண்ணெய் நல்லூரோடு இணைத்துத்தான் அவரை சொல்லுகிறார்களே அன்றி பெண்ணாகடத்தை இணைத்து எந்த நூலிலும் சொல்லப்படல. ஆனா இன்னைக்கு நமக்கு நாம் இன்னைக்கு வாழ்கிற இந்த காலத்துல பெண்ணாகடத்துல மெய்கண்டார் அவதரித்த இல்லம் இருக்கிறது, அச்சுத கலப்பாளர் மேடு என்ற அந்த இடம் இருக்கிறது, திருவாவூரை ஆதீனத்தினுடைய கட்டுப்பாட்டில் அந்த இடம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நூல் வெண்ணெய் நல்லூர் என்று சொல்லுகிறது,
பிறந்த இடம் என்று பெண்ணாகரன் சொல்லுகிறாங்களே, இது எப்படி எதை ஏற்பது என்பது ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அதற்கு அமைதிக்காக வைத்துக் கொண்டாலும் சரி, இல்லை இதுவே வைத்துக் கொண்டாலும் சரி, ஒரு கருத்து சொல்லணும்னா, நம்பி ஆழூர பெருமான் கொடுமுடி தேவாரத்துல ஒரு வரி சொல்வார், இறைவனை எப்பொழுது நான் மறவாது பற்றி கொள்கிற உணர்வை பெற்றேனோ அன்றுதான் நான் பிறந்தேன் என்று சொல்லுகிறார். மற்ற பற்றனக்கின்றி என் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பாவித்த உடனே பெற்றலும் பிறந்தேன். அப்ப அதுக்கு முன்ன பிறந்ததெல்லாம் பிறப்பு இல்லை, எப்ப நான் அவனை பாவித்தலை பெற்றேனோ அப்போது பிறந்தேன் அப்படின்னு வச்சுக்கிட்டா. இப்ப இந்த நூல்ல வெண்ணெய் நல்லூர் என்பது அவர் உபதேசம் பெற்ற இடம் என்பதனால, உபதேசம் பெற்றதே பிறந்ததாக ஞான நூல் கருதுவதனால, அதை அவதரித்ததை வெண்ணெய் நல்லூராகவே வைத்து காட்டுகிறார்கள் என்று நம்ம வைத்துக் கொள்ளலாம் என்பது ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. சில ஆராய்ச்சி நோக்குல பார்த்தா இதுவா அதுவா என்பதுல அறிஞர் பெருமக்களிடத்துல வேறுபாடு இருக்கிறது. வெண்ணெய் நல்லூர் என்பது எங்களுடைய பேராசிரியர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள் தன்னுடைய சிவஞான போதன் நூல்ல வெண்ணெய் நல்லூர் தான் அவர் அவதாரம் நிகழ்ந்திருக்க வேண்டும். அதுக்கு அவங்க ஐயா ஒரு சான்று சொல்லுகிறார்கள். நம்முடைய தமிழகத்துல ஒரு பெண் கருவுற்று இருக்கும் பொழுது அந்த முதல் குழந்தைக்கான பிரசவ காலங்கள்ல தாய் வீட்டுல போய் இருப்பதுதான் நம்முடைய தமிழருடைய மரபு. எனவே மெய்கண்டாருடைய தாயாருடைய ஊர் வெண்ணெய் நல்லூர் என்பதனால அவங்க வெண்ணெய் நல்லூர் தான் வந்து இருக்கணும், அங்கதான் அவதாரம் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பதாக நீர் நிறைய அவர்கள் தன்னுடைய உரையில கொடுத்திருக்கிறாங்க. பேராசிரியர் வையாபுரி ஐயா அவர்கள் வெண்ணெய் நல்லூர் என்பது உபதேசம் பெற்ற இடம், அவதரித்த இடம் பெண்ணாகடம் என்பதை இந்த நூல்ல கொடுத்திருக்கிறாங்க. எனவே ஆசிரியர் பெருமக்களிடத்துல இது ரெண்டு கருத்து இருக்கிறது. எனவே நமக்கு எதுவாகினும் அவர் ஞானம் பெற்ற இடம் வெண்ணெய் நல்லூர் என்பதில் வெள்ளளவும் ஐயம் இல்லை என்பதை மட்டும் நினைவுபடுத்தி, எப்பொழுது ஞானம் பெறுவதே பிறப்புக்குரிய இடம் என்பதாக வைத்துக் கொண்டு நம்ம வெண்ணெய் நல்லூராகவே வைத்துக் கொண்டு சிந்திக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு முதற்கண் தெரிவித்துக் கொண்டு இப்ப நூலுக்குள்ள நாம செல்லலாம். முதல் பாடல் மிக அழகாக சொல்லப்படுகிற பாடல், பாடலை பார்ப்போம். கண்ணுதலும் கண்ட கரையும் கரந்தருளி, கண்ணுதலும் கண்ட கரையும் கரந்தருளி, மண்ணிடையின் மாக்கள் மலம் அகற்றும் வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான் என்று ஒருகால் மேவுவரேயால். வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான் என்று ஒருகால் மேவுவரால், வேறின்மை கை கண்டார் உள்ளத்து கண். கண்ணுதலும் கண்ட கரையும் கரந்தருளி, மண்ணிடையின் மாக்கள் மலமகற்றும் வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான் என்று ஒருகால் மேவுவரால், வேறின்மை கை கண்டார் உள்ளத்து கண் என்பது முதல் பாடல். இந்த பாட்டினுடைய திரண்ட கருத்து என்ன? ஆசிரியர் கொடுத்திருக்கிறார், இப்பாடல் சிவவரம் பொருளே குரு வடிவில் வந்து சகல வர்க்கத்து ஆன்மாக்களின் மல பிணிப்பினை நீக்கும் எனவும், ஆதலின் குருவே சிவம் எனக் கண்டு வழிபடுவார்க்கு சுத்தாத்துவ சித்தாந்த நன்முத்தி சித்திக்கும் எனவும் கூறுகின்றது. முதல் பாடல் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டா, இந்த பாட்டுல மெய்கண்டார் தான் சிவம், சிவம் தான் மெய்கண்டார் என்பதை இந்த பாட்டு சொல்லுகிறது. அப்ப இந்த நூல் நம் போன்று மும்மலர் பிணிப்பில் இருக்கக்கூடிய உயிர்கள் மல நீக்கம் பெறுவதற்காக சிவமே குருவாக வந்து உண்மையை உணர்த்தும், அந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் அவர்களுக்கு அத்துவிதம் என்கிற வேறின்மை கை கூடும் என்பதை சொல்லுகிறார். இதுதான் பாட்டினுடைய கருத்து. அல்ல சுத்தாத்வைத சித்தாந்த நன்முத்தி சித்திக்கும் அப்படின்னு குறிப்பிடுகிறார். அதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற அந்த முத்தி நிலை என்பது சுத்தாத்வைத சித்தாந்த நன்முத்தி என்று சொல்லப்படுவது.
இந்த முத்தி சிவம் நமக்கு அருள் செய்வதற்காக மானிட சட்டை தாங்கி வந்து உணர்த்தும் என்பதை இந்த பாடலை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த பாட்டுல என்ன சொல்லி வருகிறார் அப்படின்னு கேட்டா, ஐயாவுடைய வாக்குல அந்த பாட்டுக்கு அறிஞர் பொருள் போல ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் கொடுத்திருக்கிறார். அப்படியே நான் வாசித்து கொண்டு வரேன் பாருங்க. கண்ணுதலும் நெத்தியில் இருந்த கண்ணினையும், பின்னர் கரை பின்னர் கண்ட கரையும் என வருதற்கு ஏற்ப இதனையும் நுதற்கண் என மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும். பாட்டுல கண்ணுதல் என்று இருக்கிறது. பொருள் செய்யும் போது நெத்தியில் கண், எனவே நுதற்கண் என்று பொருள் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா அடுத்த சொல்லு நமக்கு கண்டத்தில் இருக்கின்ற கரை. அப்ப நெற்றியில் இருக்கக்கூடிய கண் கண்டத்தில் இருக்கக்கூடிய கரை அப்படி. ஏன்னா நம்ம இறைவனை கண்காட்டும் முதலானும் அப்படின்னு தேவாரம் சொல்லுகிறது. கண் சொல்லி முதல் சொல்லுகிறது தேவாரத்தில் இருக்கிறது. நெற்றியின் கண்ணுடையார் அப்படிங்கிற தொடரும் நிறைய இடங்கள்ல வருகிறது. இங்க பொருள் செய்யும் பொழுது நெற்றியின் கண்ணுடையவர், கண்டத்தில் கரையுடையவர், எனவே கண்ட கரையும் கண்ணுதல், அந்த கண்ணுதல் என்பது முதலின் கண் நுதலின் கண்ணும் என்பதாக வைத்துக் கொண்டு பொருள் செய்ய வேண்டும் என்பதாக ஐயா கொடுத்திருக்கிறார். எனவே நெற்றியில் இருந்த கண்ணினையும், அதுக்கப்புறம் கண்ட கரை, கழுத்தில் இருந்த நஞ்சின் கரு நிறத்தையும் கரந்தருளி அதை மறைத்து, கரத்தல் என்றால் மறைத்தல் என்று பெயர். நம்முடைய பெரிய புராணத்துல நிறைய இடங்கள்ல சேக்கிழார் பெருமான் இந்த சொல்ல பயன்படுத்தியிருக்கிறார். எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு சொல்லணும்னா, நம்முடைய திருநீலகண்டருடைய இல்லத்துக்கு இறைவன் வந்து அங்க நாயனார் அங்க அந்த ஓடு கொடுத்தது, இதெல்லாம் அந்த செய்தி வரலாறு உங்களுக்கு தெரிந்த இடம். சொல்லும் பொழுது அந்த கரந்தருளி அப்படின்னா தன்னுடைய சடையை மறைத்து கொண்டு, நிறைய புராணத்துல நம்முடைய நாயன்மார்கள் வரலாற்றை சொல்லும் பொழுது சிவபெருமான் வருகிறார், ஆனா தன்னுடைய அடையாளம் எதுவோ அதெல்லாம் மறைத்து கொண்டு வருகிறார். உதாரணத்துக்கு சுந்தரருடைய வரலாறு ஆகிய வெண்ணைநல்லூர்ல அவர் வழக்கு மன்றத்துக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு முன்ன அவர் அந்த புத்தூருக்கு வருகிற இடத்துல கூட அந்த அழகு ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். இந்த பிறை இருக்கிறதே அதை முழு நிலவாக்கி அந்த பிறை அப்படியே தன்னுடைய சடையில கவிழ்த்து கொண்டாராம். அந்த முழு நிலவும் அப்படியே அந்த சடையில கவிழ்ந்ததுனால அந்த சடை வெள்ள வெளியேன்னு முடியாகி போயிருச்சு அப்படிம்பார். இந்த நெற்றியில் இருக்கக்கூடிய கண்ணை மறைக்கிறதுக்கு திருநீற்று திருநீரை பூசியிருக்கிறார். அது எப்படி இருக்கு, நல்ல வெள்ள துணி வைத்து கொண்டு மறைத்து கொண்டது போலவும் என்று இப்படி எல்லாம் நமக்கு இறைவனுடைய தோற்றத்தை காட்டி அவர் தான் வராது என்பதை சேக்கிழார் பெருமான் நமக்கு மிக அழகாக நிறைய இடங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த மாதிரி கரந்து என்றால் மறைத்து என்பது, அப்ப கரந்து கரந்தருளி என்று இந்த இதுல பாத்தீங்கன்னா ஐயா தந்துக்கு ஒரு உரை குறிப்புல அருளி என்பது உயர்வு குறித்து வந்தது, தனியே பொருள் இல்லை. அப்ப இந்த பாட்டை சொல்லும்போது நாம சொல் பிரித்து படிக்கிறோம் அப்படிங்கிற வகையில கண்ணுதலும் கண்ட கரையும் கரந்து அருளி அப்படின்னு சொல்லக்கூடாது, கரந்தருளி. அந்த அருள் என்பது உயர்வு குறித்து வந்திருப்பது, தனியே பொருள் இல்லை அதை சொல்றாரு. தனியே பொருள் இல்லை, பெரியவர்கள் எளியவர்களுக்காக செய்யும் செயல்களை அருளுதல் என கூறுதல் வழக்கம். எனவே அருளல் என்பது பெரியோர் சிறியோருக்காக செய்யப்படுவது. எனவே இந்த அருளி என்பது தனியா வைத்துக் கொண்டு பொருள் செல்லக்கூடாது, கரந்தருளி என்றுதான் பொருள் செய்யும். அப்ப சிவபெருமானுக்கான தனித்த அடையாளம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரம் முதல் பதிகத்துல தெய்வ சேக்கலா சொல்லும் போது கூட தக்க அடையாளங்களுடன் காட்டினார் என்று சொல்வார். தோருடைய செவியன் விளையேறி, இந்த பதிகம் முழுக்க சிவபெருமான் தான் எனக்கு ஞானத்தை ஊட்டினான் என்பதற்கு அவனுக்கே உரிதாகிய அடையாளம். அப்ப அந்த அடையாளம் என்பது இன்னொருவருக்கு இருப்பது இவனுக்கும் இருக்கிறது என்பதல்ல, நம் பெருமானுக்கு இருப்பது எதுவோ அது அடையாளங்கள், மற்றொருவருக்கு இல்லை. தடை என்றால் பெருமானுக்கே உரியது, தடையன்கள் திரை அவனுக்கே உரியது, அந்த தடையில கங்கையை கொண்டிருக்கிறான் அவனுக்கே உரியது, அதுல நகுதலை என்கிற வெண்டலை கொண்டிருக்கிறார், எள்ளு பல்வேறு வகையான மலர்கள் கொன்றை கொண்டிருக்கிறார், வன்னி மத்தம் என்று பல்வேறு மலர் சூடியிருக்கிறார். அங்க சொல்லப்பட்ட மலர்கள் எல்லாம் இன்னொரு தெய்வத்துக்கு இல்லை. எனவே ஊமத்தம் எடுத்துக்கொண்டாலும் சரி, கொன்றை எடுத்துக்கொண்டாலும் சரி,
கொள்ளிருக்கு எடுத்துக்கொண்டான் சரி, வன்னி எடுத்துக்கொண்டான். வேயிறு தோழிவங்களை சொல்வ, வன்னி கொன்றை மலசூதி வந்து என் உளமே புகுந்த அதனால். அப்ப அந்த சடை, சடையும் காணப்படுகிற அந்த கோலத்துக்கு தலை கோலம் என்று சொல்வது. பிஞ்ஞகன் என்று நம்மளுடைய மணிவாசக பெருமான் பிறப்பருக்கும் பிஞ்ஞகன் என்றார். அந்த பிஞ்ஞகம் என்பதற்கு தலைக்கோலம். ஏன் அவருக்கு மட்டும்தான் அந்த தலைக்கோலம்? சடையே முகுடமாக, அதுல கங்கை, சில பகையுடைய பொருள் வேற, பாம்புக்கும் சந்திரனுக்கும் ஆகாது, ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சுக்கிறார். பகை பொருள், பகை நீத்து ஒரே இடத்துல இருக்கிறது, அப்படி அதெல்லாம் அவருக்கே உரிய. அப்ப இந்த தடைன்னு சொன்னா இதுல ஏதாவது ஒன்றை சொன்னாலும் அது பெருமானுக்கே உரியது. அதுக்கப்புறம் முகத்துக்கு வரும் பொழுது அவர் ஒருத்தருக்கு தான் முக்கண் அப்படின்னு சொல்லுகிறோம். முக்கண் என்று சொன்னா அவருக்குரியவர். நெற்றியின் கண் சொன்னாலும் அவருக்கே உரிய அடையாளம். அது போல செவி என்று வந்தா தோடும் குழையும் என்று ரெண்ட சொல்வது உண்டு. தோடு அம்மைக்குரிய பாகமாகும், குழை பெருமானுக்குரிய. அப்ப தோடுடைய செவியன் என்று சொல்வதும், தங்க வெண் குழை ஓர் காதில், நாமார்க்கும் குடியுள்ளும் பதிகத்துல சங்கவன் குழை ஓர் காதில், ஒரு காதலதான் குழை அப்படின்னு அவரு ஞானசம்பந்தர் தோட்டை எடுத்து காட்டினாரு, அப்புறம் சாமி குழை எடுத்து காட்டுறாரு, ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கோதி காட்டினாங்க. அப்ப இன்னொன்று நீங்க வருவித்துக் கொள்ளணும், ஏன் தோடு சொல்லல அப்படின்னா, நீங்க தோடு நீங்க அம்மைக்குரிய பாகத்தை பார்த்து இல்லைன்றார். திருஞான சம்பந்த பெருமான் தோட்ட சொன்னாரு, குழை பெருமானுக்குரிய பாகத்தை இருக்கிறோம், இதுக்கு நாம் பார்க்கணும். அப்ப ஓர் காதில் அப்படின்னு அவர் எடுத்து காட்டுகிறார். இப்படி பெருமக்கள் இறைவனுடைய செவியை சொல்லும் போது தோடாகவும் குழையாகவும் சொல்லுகிறார்கள். அப்ப பெருமான் கண்ணுக்கு வரும்போது நெற்றியோடு கூடிய அடையாளம் சொல்ற, நெற்றிக்கண் உடைய பெருமான். கண் வந்தா முக்கண் உடைய பெருமான். காதுன்னு வந்துட்டா அவருக்குரிய அடையாளம். கழுத்துக்கு வந்தா அவர் ஒருத்தர் மட்டும்தான் கண்டம் கருத்து நிற்பவர். அப்புறம் அப்படியே கேடு இறங்குனா மாதொரு பாகமாக நிற்கிறார் என்று, ஒரு பாகம் பெண்ணுக்குரியதாக, ஒரு பாகம் தனக்குரியதாக. ஆடை என்று வந்தா புளித்தோல் ஆடை, சில நேரங்கள்ல யானையின் தோல் போர்த்தி இருக்கிறார், அதுல வேற பாம்பு கச்சாக கட்டி இருக்கிறார். இப்படி இது இவருக்கே உரிய, இவரை தவிர்த்து இன்னொரு. அது போல அப்படியே அப்படி கீழே திருவடிக்கு வந்தீங்கன்னா கழல் அப்படின்னு சொன்னா, அது அவர்கிட்டதான் கழல். இன்னொரு எந்த தெய்வத்துக்கும் கழல் என்கின்ற அணிகலன் இல்ல. அப்ப தலையில தொடங்கி கால் வரைக்கும் அவருக்கே உரிய தனித்த அடையாளத்தை நம்முடைய தேவாரம் ஒவ்வொரு பாட்டிலையும் பிடிச்சிருக்கீங்க. எந்த பாட்டை தொட்டீங்கனாலும் அவருடைய அடையாளம் சொல்லாத ஒரு பாட்டு இருக்க. நீங்க மூவர் தேவாரம் எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய பன்னிரு திருமுறைகளும் சிவபெருமான் என்று சொல்ல வரும்போது இந்த தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற அடையாளத்துல ஏதாவது ஒன்றை சொல்லாமல் அவரை சொல்ல மாட்டார். இது அப்ப இத்தனை அடையாளம் உடைய பெருமான் இப்ப மெய்கண்டாராக நமக்கு வரார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரவாத பெருமான் நமக்கு மலத்தை நீக்குவதற்காக, நம்முடைய வினைகளை பக்குவப்படுத்தி வினை நீக்கம் நிகழ்ந்து நம்ம ஆணவம் நம்மளோட இருக்கக்கூடிய அந்த சக்தியெல்லாம் மெலிந்து போய் நம்ம திருவுருளை உணர்ந்து சிவஞானத்தை பெற்று அந்த பேரானந்தத்துல அழுந்தி கிடப்பதற்கு அந்த பெருமான் நமக்காக மெய்கண்டார் என்ற திருநாமம் தாங்கி வருகிறார். இதை சொல்லணும். அப்பதான் என்னொன்னாரு, ரெண்டு எடுத்துக்கிட்டார், கண் உதலும் கண்டக்கரையும் கரந்து அதை மறைத்து கொண்டு அப்படின்னார். மண்ணிடை ஆக இப்பூ உலகில், பாட்டுல பார்த்தீங்கன்னா பூ உலகில் மானிட வடிவத்தில் வந்து, இப்ப பிறவாத கடவுள் எனக்காக பிறந்தார். இப்ப நம்ம சிவபெருமானை வந்து அவன் பிறவாயாக்கை பெரியோர் என்பது அவனுக்குரிய பெருமை. ஆனா என்னுடைய நிலை கருதி எனக்கு அருள் பாலிப்பதற்காக அவர் பிறந்தார் என்று சொல்வது அவருடைய பெருமை கருதி சொல்லப்படும். உண்மையில் இறைவன் பிறப்பதல்ல, இறைவன் அப்படி பிறந்த உயிர்களுடைய அறிவை இடமாக கொண்டு அருள் பாலிக்கிற திறத்தை அவரே எனக்காக பிறந்தார் என்று சொல்வது உபச்சாரமே அன்றி உண்மை. சிறுவருமான் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. அப்ப மெய்கண்டார் என்கின்ற வெண்ணெய் நல்லூரில் அவதரித்தவருடைய அறிவை முழுமையாக ஆவேசிக்கிறதுனால இது யார் என்று கேட்டா அந்த சிவந்தாயா எனக்காக பிறந்தது. இது நம்முடைய பண்டார சாத்திரங்கள் எல்லா நூலுமே இவ்வாறு சொல்வது அத பெருமான் பெருமையை நாம் உணர்வதற்காக சொல்லப்பெறுவது. ஆக இறைவனுக்கு பிறப்பு இல்லை என்பதுதான் அவனுடைய தனிச்சிறப்பு. அப்ப நாம் வணங்குற அந்த குருநாதனை சிவமாக பார்க்கும்போது பிறவாத சிவம் எனக்காக பிறந்தது என்று சொல்வது அவனுடைய பெருமையை உணர்த்துவதற்கு தானே அன்றி, நீங்க உடனே அப்ப இறைவன் பிறந்துட்டான், ஏன் நீங்க தான் சொன்னீங்களே பிறவாயாக்கு பெருமான் என் குருவாக பிறந்தன்னு, அவர் கருவுக்குட்பட்டாரே
அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு இடம் இல்லை. இங்க குருநாதனுடைய அறிவை இடமாக கொண்டு அருள்பாலிக்கிற சிவம் நமக்கு அந்த சிவமே தான் அதை செய்து என்பதனால எனக்காக அப்படி வந்துட்டார் என்று அவருடைய பெருமை சொல்வதற்கு உணர்த்தப்படுவது அன்றி உண்மை அன்று என்பதை நினைவில் கொள்ளலாம். எனவே அவ்வாறு கறந்து அப்ப நாம குருவை பார்க்கும் போதெல்லாம் இவரு சிவபெருமான் வந்து இவர் இடத்துல இருக்கிறாரு, இவரு சிவம் இல்ல, இவரு சிவம் இல்ல நினைச்சீங்கன்னா உங்களால சிவானந்தத்தை பெற முடியும். அதான் அந்த பாட்டு சொல்லக்கூடிய நுட்பமே. நீங்க குருநாதனை காணும் பொழுது அது சிவம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தான் வேறின்மை கை கொள்ள முடியும். இவரு வந்து இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறாரு, இவரும் நம்மள மாதிரி தான் பிறப்பு உட்பட்டு இருக்கிறாரு, நம்மளை போல பசி தூக்கம் இதெல்லாம் அவருக்கும் உண்டு. எனவே இவர் எப்படிங்க சிவபெருமான் என்று கருதுவது, அவர் நம்மளை போல ஒரு தானே அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லோருக்கும். டீக்கை பெறாத மாணாக்கர் பெறாதவங்களுக்கும் அதுதான் இருக்கும், பெற்ற மாணாக்கருக்கும் அப்படித்தான் இருக்கு. அவரு நம்மள மாதிரி தானே இருக்கிறார், அவரு நம்மள மாதிரி இருப்பது எதுக்காகன்னா நாம் அவனை போல ஆகணுங்கிறக்காக. உயர்வுக்குரிய ஆன்மாவை உயர்த்தணும் என்பதற்காக அவன் இறங்கி வந்து நமக்குள்ள வேறுபாடு இல்லாம ஒன்னா கலந்திருந்து நம்ம போற பக்கம்லாம் அவரு கூடவே வந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா தன் நிலையை உணர்த்தி நம்மளை மேல உயர்த்துவதற்காக அவன் எடுத்துக்கொண்ட கருணை. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கீழே இறங்கி வந்த உடனே அவரு நம்மால எல்லாம் ஒண்ணுதாயா, அவரு நம்மளை போலதான், அவரு சாப்பிடறாரு தூங்குறாரு அவரும் போறாரு வராரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்வோம். எனவே அது நம்முடைய அறியாமை என்பது நாட்படும் போது விளங்கும். முதல்ல சொன்னா அறிவு ஏற்றுக்காது. எனவே குருநாதன் அப்படின்னா சிவபெருமான் தான் குருநாதன். நீங்க இந்த வரி இன்னைக்கு வந்து மெய்கண்டாருக்கு மட்டும் பொருந்துகிற வரி அல்ல, எந்தெந்த மாணாக்கரெல்லாம் தீட்சை பெற்றிருக்கிறாரோ அத்துணை மாணாக்கருக்கும் அவரவர் குருநாதன் சிவபெருமான் அவ்வளவுதான். நீங்க இதுல வந்து இவர் அவர் என்ற வேறுபாட்டுக்கு இடம் இல்லை. நீங்க யாரிடத்துல உபதேசம் பெற்றிருந்தாலும் உபதேசம் செய்தது சிவம், அந்த சிவம் தான் என் பக்குவத்துக்கு இந்த வடிவத்துல வந்து எனக்கு உணர்த்துகிறார். அப்ப இந்த வரி மெய்கண்டாரை வணங்குறவங்களுக்கு மட்டுமல்ல, மெய்கண்டார் என்ற சொல்லே உண்மையை கண்டவர் என்றுதான் பொருள். எனவே உண்மையை கண்டிருக்கின்ற அந்த குருநாதன் ஞானாசிரியன், அந்த குருநாதன் ஆகிய அவன் சிவபெருமான் அப்படின்னு நீங்க எப்ப உணர்கிறீர்களோ அப்பொழுதுதான் சிவானந்த இன்பம் ஆன்மாவுக்கு கைவரப்பெறும் என்பதுதான் மெய் அருணந்தி சிவாச்சாரியார் முதல் பாட்டிலேயே நமக்கு பதிவு செய்கிறார். எனவே உனக்கு உபதேசம் பண்ணுகிற குருநாதன் வேறு, சிவபெருமான் வேறு, ரெண்டு வேறு வேறு நினைச்சேன்னா உன்னால அத்துவித இன்பத்தை அனுபவிக்க இயலாது. இவர் தாங்க அவரு, அவர் தாங்க இவர், இது அவன் திரு உரு, இவன் அவன் எனவே என்பது மணிவாசக பெருமானின் திருவாக்கு. சிவன் என யானும் தேரினன் காண்க, அவனினை ஆட்கொண்டு அருளினன் காண்க என்று ஆன்மா தெளியவன். அதனால இந்த முதல் வரியில கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி, எதுக்கையா அப்படி வந்தார் மறைச்சுக்கிட்டு, மண்ணிடையில் இந்த மண்ணுலகத்துல மாக்கள் தகுதியுடைய ஆன்மாக்கள், மாக்கள் அப்படின்னா மக்கள் என்பது மாக்கள் என நீண்டது. பெரும்பாலும் இந்த மாக்கள் என்பதை அறிவு குறைவானவங்களுக்கு பயன்படுத்தி நம்ம பழக்கப்பட்டிருக்கிறோம். செவியச்சுவை உணரா வாய் உணரின் அவியின் மாக்கள், அவியினும் வாளினும் என் அப்படின்னா விலங்கையும் மாக்கள் சொல்வது உண்டு. அப்ப இங்க மாக்கள் என்று சொன்னா இங்க விலங்கை குறிக்கிற பொருளை வரலங்கிறதுக்கு தான் ஆசிரியர் கொடுக்குற மக்கள் என்பதுதான் அந்த முதல் எழுத்து நீண்டு மாக்கள் என நீண்டது. இது இங்கு விலங்கு என்னும் பொருளில் வரவில்லை ஆசிரியர் கொடுத்துட்டார். இது நீங்க ஏன்னா திருக்குறள் அந்த அந்த குறட்பாலை கருதும் போது மாக்கள்னா விலங்குன்னு சொல்லுவோம், அதே பொருளை வச்சுக்காதீங்க, இந்த இடத்துல அப்படி வரல. எனவே தமிழுக்குரிய ஒரு சிறப்பு என்னன்னா ஒரு சொல் எந்த இடத்துல இடம்பெற்றிருக்கிறது, முன்பின் இருக்கக்கூடிய தொடர்கள் எந்த இடத்துல எந்த அதிகாரத்துக்குள்ள இருக்கிறது, இதெல்லாம் பார்த்துத்தான் அந்த சொல்லுக்கான பொருளை விளங்கி கொள்ள வேண்டுமே உடைய. ஏன்னா ஒரு சொல் பல பொருள் தரக்கூடியது தமிழ்ல, அப்படி நிறைய சொற்கள் இருக்கின்றன. எனவே அதையெல்லாம் வைத்து பொருள் செய்ய, எனவே மாக்கள் என்பது இந்த இடத்தில் மக்களை குறித்தது அப்படின்னு கொடுத்துட்டார். சரி, மண்ணிடையின் மாக்கள் மலம் அகற்றும். இந்த மலம் என்பது மும்மல பிணிப்பு, அந்த மும்மல பிணிப்பினை அகற்றும். அதாவது அகற்றுதல் எப்படி, ரெண்டு வகையாக, ஒன்று தீட்சையினால், மற்றொன்று அந்த உபதேசத்தால். எனவே தீக்கையினாலும் உபதேசத்தால், அது என்ன தீக்கை உபதேசம், தீக்கையினாலும் உபதேசம் ஒண்ணுதானே,
அப்படின்னு சொன்னா, அதாவது வேள்வி வளர்த்து அந்த மாணாக்கனுடைய அவனை பார்த்து தொட்டு நினைந்து எல்லாம் மலங்களை நீக்கி கொடுத்துட்டு அதோட மலை நீக்க நடந்துடும். அதுக்கப்புறம் இப்படி இரு என்று சொல்லுவார் பாருங்க. அந்த நிற்றல் என்பதுதான் இங்க உபதேசம். நீ இதை இதை செய்ய வேண்டும், இதை இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்ப நீக்கை கொடுப்பது மலர் நீக்கத்துக்குரியது. அதுக்கப்புறம் அந்த இவ்வாறு நில் என்று சொல்லணும். அந்த நில் என்பது எது அப்படிங்கிறத உபதேசமா சொல்லும். நமக்கு மந்திர வடிவத்துல கொடுக்கிறாரு. அந்த மந்திர வடிவத்துல கொடுக்கும்போது அது எங்க என்ன நிக்க சொன்னாரு அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழுமானால், நகரத்தை முன்னிறுத்து உபதேசம் செய்திருந்தால் உலகமும் உலகத்தோடு கூடிய வகையில ஊன நடனத்தை ஆன்மா அனுபவித்துக் கொண்டு நிற்கும். இதுதான் உன்னுடைய நிலைமை, நீ அதுல இரு. அதுவே சிகரத்தை முன்னோக்கி உபதேசம் செய்யும் போது சீவா ஒரு பக்கம், நாமா ஒரு பக்கம், அப்ப உனக்கு ரெண்டுமே இருக்குது, இதுவும் வேணும் அதுவும் வேணும், அப்படி ரெண்டையும் அனுபவித்துக் கொண்டு இரு அப்படின்னு அர்த்தம். ரெண்டையும் அனுபவிக்கும் போது திருவுருளாகவே ரெண்டையும் அனுபவிச்சுட்டு வா என்பது அனுபவிச்சே இருக்கும். அதுவே மூணாம் நிலைக்கு போகும் பொழுது அவங்களுக்கு என்ன உபதேசம், நகரம் கிடையாது மகரம் கிடையாது, அவங்களுக்கு சி வ என்பதுதான் உபதேசமா நிற்கும். அப்படிப்பட்டவர் நீ உலகத்தை நோக்கக்கூடாது அப்படிங்கிறது உபதேசத்திலேயே நிற்குது, அதுதான் உபதேசம். அப்ப நிற்கும் முறையும் ஓதும் முறையும் என்று நம்முடைய நூல் சொல்லும். அப்ப தீக்கை என்பது நமக்கு வழிபாட்டு முறையில மல நீக்கம் நிகழக்கூடிய ஒன்று, மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுப்பது, அதான் தீக்கை. அடுத்து உபதேசம் என்பது அந்த மந்திர வடிவத்துல எந்த இடத்துல எப்படி நிற்க வேண்டும் என்பதை சொல்வதனால தீக்கையினாலும் உபதேசத்தினாலும் நீக்குகின்ற. அப்ப உபதேசத்தினாலதான் ஆகாமையை வராம இருக்கும், தீச்சையில சஞ்சிதம் போகும், கொண்டு வந்த வினை உடல் உலாக கழியும். உபதேசம் குருநாதன் சொன்ன முறையில நின்னம்னா நமக்கு ஆகாமையும் வராது. எனவே உபதேசம் என்பது ஆகாமையும் வாராதிருப்பதற்கு சொல்லப்படுவது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இது சிவஞான போதத்துன்னா பத்தாம் நூற்பால ஏகனாகி இறைபணி நில், ஏகனாகி நிற்கணும் இறைவனி நிற்கணும். அப்படி ஏகனாக இறைவனி நின்றாத்தான் மல மாயை தன்னோடு வல்வினை நின்றே. அப்ப ஏகனாகி நிற்றல் இறைவனி நிற்றல் அதுதான் உபதேசம். ஏகனாகி நிற்றல் என்பதை இங்க பத்தாம் நூற்ப படிக்கும்போது தெரிந்து கொண்டிருப்பீங்க. அதுபோல இறைவனி நிற்றல் அப்படிங்கிறது அப்ப அது உபதேசம். உபதேசத்தின் பயன் என்ன அப்படின்னு கேட்டா ஆகாமையும் ஏறாமல் இருக்கும். எனவே பழவினையை தீக்கையில நீக்கிக் கொள்ளலாம், கொண்டு வந்த வினை உடம்பூலாக கழியும், எதிர்வருகிற வினைகள் ஆன்மாவுக்கு சேராம உபதேசத்தினாலதான் அது நீங்குகிறது. அதனால தீக்கை என்பது அகற்றுதல் என்பது தீச்சையினாலும் உபதேசத்தினாலும் நீக்குகின்ற. அடுத்து வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டார். திரு வெண்ணெய் நல்லூர் என்னும் தலத்தில் மெய்கண்ட தேவனார் என்னும் திருப்பெயர் தாங்கி எழுந்தருளி இருக்கின்றது என்று உணர்த்திட்டார். என்று என்பது என உணர்ந்து, என்று என்பதற்கு வெண்ணெய் நல்லூர் என்று அந்த பாட்டுல மெய்கண்டான் என்று, அந்த என்று என்பதுக்கு உணர்ந்து என்று பொருள். மெய்கண்டான் என உணர்ந்து ஒருகால், அதாவது ஒரு தரமேனும் வாழ்க்கையில ஒரு முறையேனும், நாம வந்து தமிழ் உலகத்துல தமிழ் பேசக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, அல்லது தமிழகத்துல இப்போ ஒரு சூழல் காரணமா வெண்ணெய் நல்லூர் என்ற அந்த தலத்தை ஒருகால் மேவுவரேன் அப்படின்னு சொல்றார். ஒருகால் என்பது ஒரு தரமேனும் அப்படிங்கிறார். அதாவது திரு வெண்ணெய் நல்லூர் என்பது நம்முடைய தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்துல வெண்ணையாற்றின் கரையில் அமைய பெற்றிருக்கிற தலம். இந்த தலம் நம்பி ஆரூரரை இறைவன் ஆட்கொண்ட திருத்தலம். ஊருக்கு பெயர் வெண்ணெய் நல்லூர், ஆலயத்துக்கு அருத்துறை என்று பெயர். இந்த அருட்துறைக்குள்ள சென்று பெருமானிடத்துல அவர் பதிகம் முதல் பதிகத்தை நமக்கு அருள் செய்திருக்கிறார். எனவே திரு வெண்ணெய் நல்லூர் நம்முடைய தோத்திர வகையிலும் பெயர் பெற்றது, சாஸ்திர வகையிலும் பெயர் பெற்ற தலம். அதனால வெண்ணெய் நல்லூர் என்ற திருத்தலத்தை நீங்கள் ஒரு முறையேனும் செல்ல வேண்டுங்கிறார். அந்த தலத்துக்கு வெண்ணெய் நல்லூர் என்ற, அதாவது அதான்
மெய்கண்டான் என்ற பெயரை உணர்ந்து வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான் என்று என்பதற்கு உணர்ந்து, எனவே வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான் என உணர்ந்து ஒருகால் ஒரு தரமேனும் ஆக வாழ்க்கையில நான் தமிழகம் சென்றிருக்கிறேன் என்று ஒருத்தர் நம்மகிட்ட சொல்லான்னு வச்சுக்கோங்க. ஐயா நீங்க திருவெண்ணெய் நல்லூர் போயிருக்கீங்களா, அது எங்கெங்க இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீ தமிழ்நாட்டுக்கு போய் என்னையா பண்ண போற, வாழ்க்கையே வேஸ்ட், நீ தமிழ்நாட்டுக்கு போனதே பிரயோஜனம் இல்லைன்றலாம். அப்ப வெண்ணெய் நல்லூர் என்ற தலத்தை தமிழராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், குறிப்பா சொல்லணும்னா சைவ சித்தாந்தம் படிக்கிற ஒவ்வொருவரும் தன் வாழ்நாள ஒரு முறையேனும் அங்க சென்று முதல்ல அருட்துறை பெருமானை வணங்கி அங்க ஆட்கொண்ட பெருமானாகிய நம்பி ஆரூரர் கூறிய இடத்தை அந்த வணங்கி கொண்டு அங்கிருந்து அப்படியே போய் நேர் ஆலயத்துக்கு பின்புற அமையப்பட்ட மெய்கண்டாருடைய ஆலயத்துக்கு போகணும். அப்ப மெய்கண்டாருடைய ஆலயத்தை நீங்க ஒரு முறையேனும் வணங்க வேண்டும் என்பதை உமா நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் இந்த முதல் பாட்டியே சொல்லுகிறார். வெண்ணெய் நல்லூர் ஒருகால் மேவுவர் ஆள் அப்படின்னு கூறுகிறார். அப்ப ஒரு தரனேனும் அந்த தலத்துக்கு சென்று ஆச்சாரியரை விரும்பி அடைகின்றவர் அப்படின்னு பொருள். அப்ப மேவுவர் அப்படின்னு அர்த்தம், அத்தலத்துக்கு சென்று ஆச்சாரியரை விரும்பி அடைகின்றவர். மேவுதல் அப்படின்னா விரும்புதல். அப்ப அந்த விருப்பம் நீங்க போய் வணங்கும் போது விரும்பி வணங்க வேண்டும். இந்த குருநாதனை உணர்ந்து உங்கள் மெய்கண்டார் இருக்கின்ற இடம் இது என்று உணர்ந்து வணங்கணும். அப்படி வணங்கினா என்ன பயன் அப்படின்னு கேட்டா, உள்ளத்தின் கண் நமது அறிவினிடத்து, இங்க உள்ளம் என்பது ஆன்மாவை குறிக்கும், ஆன்ம அறிவினிடத்து என்று கொள்ளப்பட்டது. எனவே உள்ளத்திற்கண் என்பது ஆன்மாவின் கண், அதாவது அறிவின் இடத்து என்பது பொருள். வேறின்மை சிவத்துக்கும் நமக்கும் இடையே உள்ள சம்பந்தம் அத்துவித கலப்பு என்பதனை என்று குறிப்பிடுகிறார். வேறின்மை என்று சொன்னாலும், பிரிவின்மை என்றாலும், அந்நியம் இன்மை என்றாலும், அனன்யம் என்றாலும், எல்லாரும் ஒன்றையே குறிக்கக்கூடிய ஐயா சொல்றாங்க. வேறின்மை பிரிவின்மை அந்நியம் இன்மை அனன்யம் போல்வன அத்துவிதம் என்றும் பொருளில் வருவன. அத்துவிதம் என்ற சொல்லுக்கு வேறு வேறு சொல் இருக்கிறது. வேறின்மை என்று சொல்லலாம், பிரிவின்மை என்று சொல்லலாம், அந்நியமின்மை என்று சொல்லலாம், அனன்யம் என்று சொல்லலாம் என்று கொடுத்துட்டார். அடுத்து கைகண்டார். இப்படி ஒரு காலேனும் திருவெண்ணெய் நல்லூர் சென்று மெய்கண்டார் என்பவரை உணர்ந்து நாம் அவரை வணங்கினால் நம் நெஞ்சத்தில் சிவபெருமான் குடிகொண்டிருப்பதை நாம் உணரலாம். எனவே இது கைகண்டார். அது சொல்றார், கைமேல் பலனன் கைமேல் பலன் போல தெளிவாக உணர்ந்தவர் ஆவார். கைகண்ட பலன் என்பது உலக வழக்கு. நம்ம வந்து உலக வழக்குல கைகண்ட பலன் சொல்வது இருக்கிறது. காண்பார் என்று எதிர்காலத்தில் கூறப்பட வேண்டியது தெளிவும் துணிவும் பற்றி இறந்த காலத்தால் கூறப்பட்டது. என்ன சொல்லியிருக்கணும், நீங்க வெண்ணெய் நல்லூர் போய் வணங்கினா உள்ளத்துக்குள்ள இறைவன் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று எதிர்காலத்துல சொல்லியிருக்கணும். ஆனா இதை என்ன சொல்லிட்டாரு, வேறின்மை கை கண்டார் என்று இறந்த காலத்தால சொல்லியிருக்கிறார். ஏன் இறந்த காலத்துல சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக அந்த அனுபவம் அந்த ஆன்மாவுக்கு வரும் என்பதனால தெளிவும் துணிவும் பற்றி இறந்த காலத்தால் கூறப்பட்டது. எனவே திருவெண்ணெய் நல்லூர் ஐயா சொல்ல, ஒருகால் மேவுவர் கைகண்டார் என்னும் சொல்லாட்சி நயம் அறிந்து மகிழத்தக்கது. இப்ப ஒரு உதாரணம் சொல்லணும்னா உங்களுக்கு, நம்முடைய நம்பி ஆரூரர் கழுத்துன்றத்துல ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அதாவது வினை தீரணும்னா என்ன பண்ணும், ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு சொல்லிட்டே வருவார். அதுல ஒரு ஒரு பாட்டை சொல்லுவாரு, சென்று சென்று தொழுமி. நான் ஒரு தடவை கழுக்குன்றம் போனனுங்க அப்படின்னு கும்பிட்டா நம்பியா இருக்கணும், ஒரு தடவை போனாலாம் பத்தாதியா நீ திரும்ப திரும்ப போனாரு. நீங்க இறைவனை சென்று சென்று தொழுதாத்தான் அந்த அனுபவம் மலன் நீக்கம் அனுபவம் நிகழும். ஆனால் அவன் அருள் பெற்றிருக்கிற ஞானிகளை ஞானாசிரியர்களை ஒரு முறை வணங்கினாலே கிடைக்கும். இதாங்க ரெண்டுக்குள்ள வேறுபாடு. சிவபெருமானை சென்று சென்று தொழ வேண்டும், அது கழுக்குன்ற தேவான சொல்லுகிறது. சென்று சென்று தொழுமின், சென்று சென்று தொழுமின், எத்தனை முறை, ரெண்டெல்லாம் இல்லை ஒரு முறைக்கு மேல அடுக்கு தொடர், பல முறை நீங்க போய் வணங்கினாத்தான் அந்த மலம் தேயும். ஆனால் நம்முடைய நாயன்மார்கள்
ஆச்சாரிய சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் என்று சொல்லப்படுகிற ஞானாசிரியர்களாகிய அருளாளர்களை ஒரு முறை தொழுதாலே உங்களுக்கு அந்த ஆனந்த அனுபவம் கைக்கு வந்துடும். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் என்பது இந்த தொடர் எண்ணி மகிழத்தக்கது. அப்ப நீங்க பல முறை போகணும்னு சொல்லல, நீ போயிட்டே இருக்கணும். ஒரு நாள் மெய்கண்டார் உனக்கு உண்மை உணர்த்துவார்னு சொல்லியிருந்தாருன்னா சிறப்பு இல்லை. எத்தனை தடவையா போறதுன்னு சொல்லணும், ஆனா ஒரு முறை நீ போதும் அப்படிங்கிறார். அதனாலதான் அந்த ஒரு முறை செல்லும் பொழுதே இந்த பயன் உனக்கு கிடைக்கும் என்று உறுதிப்பாட்டு சொல்வதனால வேறின்மை கை கண்டார் இது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என்பதனால துணிவு பற்றி, எனவே தெளிவும் துணிவு பற்றி இறந்த காலத்தால் கூறியிருக்கிறார். எனவே முதல் பாடல்லேயே வண்ணேன் நல்லூரை வாழ்க்கையில் ஒரு முறையேனும் நாம் சென்று தரிசிக்க வேண்டும், அங்கிருக்கிற இறைவனையும் மெய்கண்டார் என்ற ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரை சென்று வணங்கினால் சுத்தாங்கம் சொல்லுகின்ற சுத்தாத்துவித இந்த சுத்த சுத்தம் சுத்தாத்துவித சித்தாந்த நன்முத்தி என்பது நமக்கு கிடைக்கும் என்பதை முதல் பாடலேயே நமக்கு எடுத்து அருளியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பாடலுக்கு மேலும் ஒரு சிறப்பு, இதுவரைக்கும் நாம் பார்த்தது சொல்லுக்கான பொருளை பார்த்தோம், இதுல மேலும் விளக்கம் கொடுக்கிறார். நமக்கு தெரிந்து உயிர்களை மூணா பிரிக்கிறோம், விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர். விஞ்ஞான கலர் அவர் பிரிவு குறிப்பிட்டார், இவர்கள் ஆணவ மலம் என்னும் ஒரு மலம் மாத்திரமே உடையவர்கள். இவர்களுக்கு இறைவன் அறிவுக்கு அறிவாய் உண்ணின்றே உண்மை ஞானத்தை உணர்த்தி மலம் அகற்றுவான். எனவே விஞ்ஞான கலருக்கு அவங்க அறிவுக்குள்ள உணர்த்துவான், அவங்களுக்கு முன் தோன்ற வேண்டிய அவசியமோ படற்கையில வர வேண்டிய அவசியமோ இல்லை. ரெண்டாவது பிரளய, நம்ம இதை பத்தி நம்ம சும்மா நூல்ல சொல்லியிருக்கு தெரிஞ்சிட்டோம், ஏன்னா நம்ம விஞ்ஞான கலர் இல்லை, அவங்களுக்கு தான் அது டீப்பா படிக்கணும். நமக்கு வந்து அவங்களுக்கு என்ன சாமின்னா அறிவுக்குள்ள உணர்த்துவான் தெரிஞ்சிட்ட போறோம். அதே போல பிரளயா கலர், அவங்க ஆணமும் கண்மும் உடையவர்கள், இவங்களுக்கு தான் இறைவன் முன் தோன்றி நின்று மான் மழுவோர் ஐயாவுடைய உரை பாருங்க, ஆணவம் கண்மம் என்னும் இருமலம் உடையவர் இவர்களுக்கு இறைவன் முக்கண் கரை கண்டம் மான்மழு ஏந்திய கரம் அவைய வரத முத்திரைகள் காட்டும் கரம் கங்கையும் பிறையும் அறவும் தாங்கிய சடை முதலியன உடைய தேவ வடிவில் தானும் தன் சத்தியுமாக தோன்றி முன் நின்று உண்மை ஞானத்தை உணர்த்தி மலம் அகற்றுவான். இங்க சொல்லப்பட்ட அத்தனை அடையாளத்தின் நமக்காக கறந்து கொண்டு வந்தார். இந்த கரந்தருளி என்ற இடத்தை இந்த இடத்துக்கு ஒரு பொறுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க சொல்லப்பட்ட அந்த மான்மழு ஏந்தியது முக்கண்ணுடையது கண்டம் கருத்தது அவய வரத முத்திரைகளை நீங்கி நிற்பது கங்கை பிறை அறவு சடை மறைச்சு இத்தனையும் மறைச்சுக்கிட்டு நமக்காக வர வேண்டியிருக்கு. ஏன் இப்படி வரணும் சாமி, அப்படியே வந்தா ஏத்துக்க மாட்டோமான்னு கேட்டா அப்படியே வந்தா நம்ம அறிவு அவரை ஏற்றுக்காது என்பதனாலதான் நம்மை போல வந்தாத்தான் நம்ம அவர் அணுகுவோம் என்பதற்காக நமக்காக வருகிறார். எனவே கரந்தருளி என்ற அந்த சொல்லுக்கு இந்த பத்தியை வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க சொல்லப்பட்ட அத்தனை விஞ்ஞான கலருக்கு காட்டுகிற அத்தனை அடையாளத்தையும் மறைத்து கொண்டு நமக்காக வருகிறார். இப்ப சகலருக்கு எப்படி வரா, கொஞ்சம் இறை மூணாவது சுடர், இவர்கள் ஆணவம் கண்மும் மாயின் மும்மலங்களும் அவ்வியக்த குண அதாவது பிரகிருதி மாயை சம்பந்தத்தால் உண்டான முக்கணங்களும் உடையவர்கள். இவர்கள் தமக்கு பழக்கம் இல்லாத தேவ வடிவத்தை கண்டால் அஞ்சி நீங்குவர். நமக்கு ஏன் சாமி உண்மை வடிவத்துல வரலன்னு கேட்டா பார்த்தா நமக்கு அச்சம் ஏற்படும், அதனால அது வரலங்கிறார். மனித வடிவில் வந்து அல்லது சுத்த ஞானம் உடையவர்களில் திருமேனி இடமாக கொண்டு உபதேசி, ஒன்னு மனித வடிவத்துல அவரே வருவார், நாயன்மார்களுக்கு அவரே வந்தார், மனித சட்டை தாங்கி வந்தார், மாணிக்க வாசகருக்கு அவரே மாநில சட்டை தாங்கி குருவா வந்தார். எனவே நால்வர் பெருமக்களுக்கும் சிவமே வந்தார். அதுக்கப்புறம் சிலருக்கு மாநில சட்டை உடையவங்க அறிவுக்குள்ள இருந்து இப்ப நம்மை போன்றவங்களுக்கு எல்லாம் குருநாதனுடைய அறிவை இடமாக கொண்டு வராரே ஒழிய சிவம் நமக்கு நேரடியாக வருவது இல்லை என்பதை நாம் நினைவிற்குள்ளவர். எனவே மாநில சட்டம் அந்த அதனாலதான் அந்த ரெண்டையும் கொடுத்துட்டார். சிவம் எப்படி வரும்னு கேட்டா சிவம் தேவ வடிவத்தை மறைத்து மனித வடிவில் வந்து அது நால்வர் போன்றவர்களுக்கு அல்லது சுத்த ஞானம் உடையவர்களின் திருமேனி இடமாக கொண்டு உபதேசம். சுத்த ஞானம்னா அறிவு ஆணவமல கலப்பில்லாது சுத்தமாக இருக்கக்கூடிய அறிவுடையவருடைய அறிவை இடமாக கொண்டு வருவார்.
இதை சுத்த ஞானம் உடையவரின் திருமேனிய இடமாக கொண்டு, நம்மை நம்முடைய குருநாதர் அவர் சுத்த ஞானம் உடையவர், அவர் திருமேட இடமாக கொண்டுதான் சிவன் நமக்கு உபதேசிக்கிறார். எனவே நமக்காகத்தான் இந்த இரண்டாவது வரி, முதல்ல சொல்லப்பட்டது நாயன்மார்களுக்காக சொல்லப்பட்ட வரி. எனவே மனித வடிவில் வருவது என்பது சமயக்குறவர் சந்தானக்குறவர்கள் நாயன்மார்களுக்கு வந்தது. சுத்த ஞானம் உடையவன் திருமேனி இடமாக கொண்டு வந்தது நம்மை போன்றவருக்கு. எனவே உண்மை ஞானத்தை உணர்த்தி மலம் அகற்றுவான், இதனை படற்கை நின்று உபதேசித்தல் என்பர். சொரூப சிவத்திற்கு உருவமோ உருவில் முகம் முதலிய உறுப்புகளோ கூறுதல் இல்லை. சொரூப சிவம் தடத்த நிலைக்கு வந்தால் அதற்கு உருவம் உறுப்புகளும் உடைய தேவ வடிவும் கூறப்படும். மனித வடிவில் வந்தால் தேவ வடிவத்துக்குரிய அடையாளங்களுக்கு இடமில்லை. இதுதான் ரெண்டு குல வேறு, அதுல இருந்தா இது இருக்க, இது இருந்தா அது இல்லை. நெற்றி கண், இப்ப அந்த சொல்லுக்கு பொருள் சொல்றாரு, ஞானத்துக்கு அடையாளம். நெற்றிக்கண் என்பது என்னன்னு கேட்டா ஞானத்துக்கு அடையாளம். பெரும்பாலும் யோகம் கற்று தருபவர்கள் மூன்றாவது கண், மூன்றாவது கண் என்று சொல்வது வழக்கம். ஆக அந்த ஞானக்கண், அறிவு கண் என்று அவங்க சொல்லுவாங்க, சொல்ல அவங்களும் பயன்படுத்துறாங்க. ஆனா அது சிவபெருமானுக்கே உரியது, அதான் ஞானத்துக்கு அடையாளம். காமம் கொடுமை முதலிய தீமைகளை அழிக்கக்கூடியது. இந்த ஞானக்கண் என்ன செய்யும், நெற்றிக்கண் என்ன செய்யும் கேட்டா காமனை கொன்றது, கொடுமை முதலானவற்றை நீக்கக்கூடியது. அதனால காமனை எரித்ததும் சூரபதுமம் முதலில் அழிப்பதை சங்கரிப்பதற்காக முருகப்பெருமான் தோன்றியுமான புராணங்கள் அறியத்தக்கன. அப்ப காமம் கொடுமை இந்த ரெண்டுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் சொல்லிட்டார். காமனை எரித்தது என்பதுக்கு நெத்திக்கனுடைய வேலை, தேவர்களை பாதுகாத்து அசுரனை அழித்தது நெத்திக்கண்ணு தோன்றி முருகப்பெருமான். எனவே காமம் கொடுமை முதலியவற்றை நீக்குதற்குரிய அடையாளம். கண்டக்கரை, இது என்னது, ஆன்மாக்களுக்கு வரும் துன்பத்தை சிவம் தானே ஏற்றுக்கொண்டு ஆன்மாக்களை காப்பாற்றும். உயிருக்கு வருகிற துன்பம் எடுத்து சுமப்பானை என்று திருவுருட் பயன் பேசுகிறது. அதனால ஆன்மாக்கள் வரும் துன்பத்தை சிவம் தானே ஏற்றுக்கொண்டு ஆன்மாக்களை காப்பாற்றும். பெருங்கருணைக்கு அடையாளமாக திகழ்வது. எனவே கண்டம் கருத்தது அப்படின்னா கண்டத்தை பார்த்தா அது நமக்காக அல்லவா சிவம் இந்த நஞ்சை உண்டது என்கிற கரைதல் நமக்கு வரணும். நமக்கு தெரிஞ்சவங்க அல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஏதேனும் ஒரு நமக்கு வரக்கூடிய விபத்துல இருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக வந்து அவங்களுக்கு ஒரு காயம் ஆயிடுச்சு, உடனே அந்த மருத்துவமனைக்கு போய் அதெல்லாம் புண்ணெல்லாம் ஆறி போச்சு, ஆனா அந்த வடு மட்டும் கொஞ்சம் அப்படியே இருக்குது. உங்களுக்கு அந்த வடுவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், எனக்கு வர வேண்டிய துன்பத்தை அவர் காப்பாத்திட்டாரு. அவர் காப்பாத்தினா அந்த அடையாளத்தை காணும் போது உங்களுக்கு வந்த ஆபத்தும் அவர் காப்பாத்தி இருந்த நினைவுக்கு வரும். அது மாதிரி கண்டம் கருத்ததை அப்படி கண்டத்தை பார்த்தாவே ஐயோ இந்த சிவம் உயிர்கள் மாட்டு மீது கொண்ட கருணையின் காரணம் அல்லவா நஞ்சை தான் உண்டார். நம்ம மேல அவருக்கு கருணை இருக்குதா இல்லையா, நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, சாமிக்கு நம்ம மேல கருணை இருக்குதா அவன் கேள்வி வரும். கண்டதும் கருத்து போ இருப்பதை பார்த்துமா உனக்கு சந்தேகம் வருது, சாமி உனக்கு தாயா உனக்கு துன்பம் வரக்கூடாதுதானே நஞ்சை தான் உண்டு வச்சிருக்கிறான். எனவே அந்த கண்டம் கருத்தல் என்பது கருணையின் அடையாளம் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லுகிறார். எனவே ஆதலின் இக்கரை புகழ்ந்து கூறி வழிபடப்படுவது. அதனால நம்முடைய நூல்கள் கண்டக்கரையை புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க. கரை மிடறு அணியலும் அணிந்தன்று அக்கரை மறைநவில் அந்தனர் நுவலலும் படுவே என்பது புறநானூறு கடவுள் வாழ்த்து. அடுத்து இந்த அத்துவீதம் அத்துவீதம் சொன்னாங்களே வேறின்மை, அது சொல்ற அத்துவீதம் இரண்டத்த நிலை. சிவமும் ஆன்மாவும் பொருளால் இரண்டு, எனினும் இரண்டு என பிரிந்தறிய முடியாதபடி ஒன்றாக கலந்திருக்கும். இது ஒன்று எனவும் கூறப்படாது, இரண்டு எனவும் கூறப்படாது, ஆதலின் அத்துவீதம் என கூறப்படும். சிவமும் ஆன்மாவும் வேதமோ அபேதமோ வேதாபேதமோ என்னும் ஆராய்ச்சியில் இம்மூன்றும் அன்று, எனினும் இம்மூன்றும் தங்கண் தோன்ற நிற்கும். அத்துவிதம் என்பதே முடிவு என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது. எனவே இது ஒன்றா வேறையா இல்ல பேதாபேதமா, சொல்லும் பொருளும் போல நம்மளுடைய பெரியோருடைய வாக்குல சொல்லணும்னா சங்கர சொல்லுகின்ற பொன்னும் ஆபரணும் போலா அல்லது இருட்டும் வெளிச்சமும் போலா அல்லது சொல்லும் பொருளும் போலா என்று மூன்று கேள்வி. சங்கர சொல்லுகின்ற கோட்பாடு
என்ன அபேதம் என்பது. அது சொல்லும், அதாவது பொண்ணும் பொண்ணால் செய்யப்பட்ட அனைவரும் போலா, அது ஒரு கேள்வி. அப்படி இல்லை. அடுத்தது மற்றவர் சொல்வது போல இருட்டும் வெளிச்சம் போல பேதமா என்பது ஒரு கேள்வி, அதுவும் அல்ல. அப்புறம் ராமானுஜர் சொல்வது போல சொல்லும் சொல்லில் வரக்கூடிய பொருளும் போலும். எனவே அந்த மூனையும் குறிக்கிற வண்ணமாக நம்முடைய சிவப்பிரகாச செய்யுள்ள ஏழாவது செய்யுள்ள இதை அப்படியே உமாபதி சிவம் பின்னே பாடியிருக்கிறார். அப்ப சிவமும் ஆன்மாவும் வேறா ஒன்றா இல்ல ஒன்றும் வேறுமா அப்படி சொல்லு, அதான் சொல்லும் சொல்லும் பொருளும் அப்படின்னு கேட்டா மூன்றும் அல்ல. எனினும் இம்மூன்றும் தங்கன் தோன்ற நிற்கும் அத்துவிதம் என்பதே முடிவு என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது. இந்த ரெண்டும் ஒன்றும் அல்ல, ரெண்டும் வேறும் அல்ல. ஏன்னா வேறுனா இருட்டு வெளிச்சம் ஒன்று சேரவே சேராது. எனவே இருட்டு இருந்தா வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இருந்தா இருட்டு இல்லை. எனவே ரெண்டும் ஒன்று சேரவே சேராதா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்லைங்க. ரெண்டும் சேரும், சேரும்னு சொன்னா ரெண்டும் ஒன்று தானா அப்படின்னு கேட்டா இல்லை, இது வேற அது வேற. அப்ப அந்த அத்துவிதம் என்ற சொல்லால் குறிக்கப்படுகிற பொருள் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இதை எடுத்துக்கிட்டார். வேறின்மை கை கண்டார் என்று சொன்னதுனால வேறின்மை என்பதற்கு ஒன்றும் அன்று இரண்டும் அன்று, அப்ப ரெண்டும் இல்லை. அப்ப இது என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டு மூணு வகையா மூணு பேர் சொன்னாங்க, மூன்றும் அல்ல, மூன்றும் ஒரு வகையாக பொருந்துகின்ற அத்துவிதம் என்பது. அதனாலதான் இம்மூன்றும் தன்கண் தோன்ற நிற்கும் அத்துவிதம் என்பதே முடிவு என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது. பேதம் எனின் அவை, அதுக்கு விளக்கம் மூணுக்கு தனித்தனி விளக்கம் கொடுக்கிறார். பேதம் எனின் அவை எப்போதும் தனித்தனியே இருக்கும். ஆதலில் ஆன்மாவுக்கு முத்திப்பேர் என்பது இல்லையாக போகும். நீங்க மாத்துவர் சொல்லக்கூடிய வண்ணமாக ரெண்டும் இது வேறு அது வேறு என்று எடுத்துக்கொண்டா என்ன அப்படின்னு கேட்டா முத்தி என்பதே இல்லையாக போய்வது. சரி, சங்கரர் சொல்ற மாதிரி அபேதம்னு வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்டா, அபேதம் எனின் பொருள் இரண்டு என்பதற்கே இடமில்லை. சிவமும் ஆன்மா என்று ரெண்டு ஏன் சொல்றீங்க, இதுவும் அதுவும் ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அங்க என்ன குற்றம் வரும்னு கேட்டா முத்தி பெறுபவன் இல்லை என ஆகும். இந்த முத்தி முத்தின்னு சொன்னா அதை பெறுபவர் யார், கொடுக்கறது சிவம் அப்படின்னு சொல்றோம், அப்ப பெறுபவர் யார், இதுவும் சிவம் அதுவும் சிவம் சொன்னா இந்த சிவம் அந்த சிவம் எல்லாம் ஒரே சிவமான பிறகு அங்க முத்தி என்பதே இல்லையா. அப்ப முதல் சொல்லக்கூடிய பேதம் என்று சொன்னா முத்தி என்பதே இல்லாம போயிடும், இரண்டாவது சொல்லக்கூடிய அபேதம் என்று சொன்னா முத்தி பெறுபவன் யார் என்ற கேள்விக்கு விடையே இல்லை. அப்புறம் பேதாபேதம் என்பது ஒரு வகையால் கூறப்படுவதே அன்றி உண்மையாக கூறப்படுவது அன்று. இது அவங்க சொல்லக்கூடிய அது விசித்தாத்வைதம். அதனால அந்த அத்வைதத்துக்கு பேரு விசித்தாத், விசித்திரமாக இருக்கிறது சொல்லுவாங்க. அது மாதிரி விசித்தாத்வை இது உண்மை அன்று. இப்பேதாபேதம் பற்றி மாதவ சிவஞான முனிவர் சிவஞான போதத்துக்கு எழுதிய மாவாடியத்தில் சொல்லும் பொருளும் போல் பேதாபேதம் எனின் அபேதமும் பேதமுமாம் என்றால் சமணர் கூறும் அநேக அந்த வாதமாகும். எனவே அநேக அந்த வாதம் என்று அநேக முடிவுகளை உடைய வாதமாக்கிறது. எனவே அநேகாந்த வாதமாகும். சொல்லும் பொருளும் வேறே ஆயினும் சொல் வந்து எழும் பொருள் தோன்றுதல் பற்றி அபேதம் என்பார் மதத்தை ஒருவார்த்தான் உடம்பட்டு பேதாபேதம் என்னும் துணையே அன்றி ஒரு பொருக்கு இருதன்மை கோடல் பொருந்தாண்மையின் அது போலியாம் என எழுதியிருப்பது இங்கு அறியத்தக்கது. எனவே சிவஞான மாபாடியத்துல சூத்திரம் இரண்டு அதிகரணம் ஒன்று அந்த பகுதி கொடுத்த உரை குறிப்பை ஆசிரியர் காட்டியிருக்கிறார். எனவே இந்த பேதம் அபேதம் பேதாபேதம் என்பது தனித்தனியாக வைத்துக் கொண்டார்கள். அப்படி மூன்றும் தனித்தனியாக சொல்லக்கூடிய மூன்று கொள்கையும் மறுக்கப்பட்டது. பிறகு எது நம் சைவ சித்தாந்தம் சொல்லுது அப்படின்னா மூன்றுமாய் ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்பதே அத்துவிதம் என்பது என்பதுதான் சித்தாந்தத்தை அதை முதல் பாட்டுல பெற வைக்கிறார். எனவே சொல்ற இனி சிவமே குரு என்பதற்கு திருமுறைகளும் நம்முடைய சாத்திரம் நிறைய சார்ந்து தருகின்றன. அதை கொடுக்கிறார். சிவமே குருவாக வரும், சிவமும் குருவும் வேறு வேறு அன்று. குருவே சிவம், குருவே சிவம் என கூறின நந்தி திருமந்திர பாடல். திருவடி பேரு அதாவது ஆறாம் தந்திரத்துல ஒன்பதாவது பாட்டு. அதுக்கப்புறம் தம்முதல் குருவுமாய் என்பதும் இல்லா அருவாகி நின்றானே யார் அறிவார், தானே உருவாகி தோன்றானே உற்று என்பது சிவஞான போதம் சூத்திரம் எட்டு அதுல இருந்து எடுத்து கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் சிவஞான சித்தியர் மண்ணும் அருள் குருவாகி வந்து சிவக்கம் 253வது பாட்டு. பிறகு
அடுத்து சொல்ல முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறையருள் உருவாய் வந்து கூட்டிடும் இவற்றை நீக்கி குறைகளில் கூடுமாறு என்று சிவப்பிரகாசத்துல 68வது பாட்டு. இதெல்லாம் நீங்க விரிவாக அந்த நூல் எடுத்து பார்த்துக்கணும். ஐயா அந்த எந்த இடத்துல வருதுன்னு தொட்டு காட்டுகிறார். எனவே பார்வை என மாக்களை முன் பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணார் புவி என்பது திருவருட்பயன் நம்முடைய அந்த நூல்ல 600 நிலை என்கிற 5வது அதிகாரத்துல 5வது பாட்டு, 5வது அதிகாரத்துல 5வது பாட்டு, 55வது குரட்பா. கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருள் என்று இங்க சுருக்கமாக கொடுத்துருக்க. எனவே இந்த முதல் பாடல் நமக்கு உணர்த்துகிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு உணர்த்துவதற்காக சிவபெருமான் தன்னுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு மானிட சட்டை தாங்கி வந்தான். அந்த மானிட சட்டை தாங்கி வந்த அவனுக்கு பெயர்தான் மெய்கண்டான். அவர் எங்கிருந்தாரு, திருவெண்ணெய்நல்லூர்ல இருந்தார். எனவே திருவெண்ணெய்நல்லூர்ல இருந்து எனக்கு உபதேசம் செய்து கொடுத்தார். அந்த குருநாதன் சிவபெருமானே குருவாக இருக்கிற அவரை நினைந்து உணர்ந்து ஒரு முறையேனும் நீங்கள் திருவெண்ணெய்நல்லூர் சென்று அந்த என் குருநாதனை ஒரு முறை நீங்கள் வணங்குவீர்களானால் அத்துவிதம் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற அந்த இன்ப நிலை உங்களுக்கு அனுபவமாக கிட்டும். இது உண்மை என்பதை இந்த முதல் பாடல கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவனுடைய கருணையினால இந்த அளவுல நிறைவு செய்வோம். அடுத்த பாடலை நாம் மீண்டும் சிந்திப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் உரித்தாக்கி அமைகிறேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மண்டுளாரடியார் வருவான் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் சுற்றும்பலம்.